வணக்கம். சேனல் A5 விஜய், நான் விஜயராகவன். இன்றைக்கி இந்த பதிவில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னா, பொதுவாக அதிகமாக நம்ம செலவு பண்ணுறது பார்த்திங்கன்னா, இன்றைக்கி போக்குவரத்துக்கு நம்ம யூஸ் பண்ணுற பெட்ரோலோ இல்லை டீசல் எதுவோ. சாதாரண மிடில் கிளாஸ் பீப்புளோட மிக முக்கியமான முதல் செலவு அப்படிங்கிறது வந்து பெட்ரோல் போடுறது அப்படிங்கிறது ஆயிடுச்சு. அது பார்த்திங்கன்னா இப்போ டூ வீலருக்கு, இல்லைன்னா நம்ம வியாபாரத்துக்காக எடுத்துகிட்டு போகிற ஏதாவது ஒரு வண்டி, இல்லை டாடா ஏஸ் அது மாதிரி ஏதோ நம்மளுடைய முதல் செலவு அப்படிங்கிறது வந்துட்டு பெட்ரோல் போடவோ இல்லை டீசல் போடவோ அப்படின்னு ஆயிடுச்சு. இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த செலவுகள் எந்த அளவுக்கு பெரிய ஒரு சுமையை நம்மளுக்கு கொடுத்துருக்கு. இன்றைக்கி இருக்கிற COVID-19 அப்படிங்கிற ஒரு பிரச்சனையில் நம்மளுக்கு இருக்கிற வருமானங்கள் வாய்ப்பு எல்லாமே குறைஞ்சிருக்கிற காலத்தில் இப்போ இந்த பெட்ரோல் செலவு அப்படிங்கிறது மிகப்பெரிய செலவாக இருக்குது. இப்போது நான் இந்த பெட்ரோல் செலவு பற்றி ஏன் பேசணும் அப்படின்னா, நேற்று என்னோடய ஃப்ரெண்டு கூட பேசிகிட்டு இருக்கும்போது பெட்ரோல் போடுறது கூட காசு இல்லை என்ன பண்ணுறது அப்படின்னு ரொம்ப புலம்பிட்டு இருந்தார். அது என் மனசில் கொஞ்சம் யோசிச்சுட்டே இருந்தது. சரி, இது நிறைய விஷயங்கள் இனோவேஷன்லாம் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க, தண்ணியில் கார் ஓடுது, தண்ணியில் பைக் ஓடுது, இந்த மாதிரிலாம் நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறாங்களே, இதெல்லாம் நம்மளுக்கு ஏன் செயலாக்கம் வரல அப்படின்னு நம்ம கொஞ்சம் தேடி பார்க்கலான்னு நினைக்கும்போது, ராமர் பிள்ளை அப்படிங்கிற ஒருத்தர் கொஞ்ச காலம் முன்னாடி மூலிகை பெட்ரோல் ஒன்றுன்னு எல்லாருக்கும் அறிமுகப்படுத்தி ஆராய்ச்சிகள் அவர் செய்து எல்லா தலைவர்கள் முன்னாடியும் இதை செஞ்செல்லாம் காட்டியிருக்கிறார். இந்த மூலிகை பெட்ரோல் வச்சு பைக்கெல்லாம் ஓட்டியிருக்கிறாங்க. ஆனால் இது ஏன் நம்மளுக்கு செயலாக்கத்துக்கு வரல, இது ஏன் அது வந்து தொடர்ச்சியாக அவரால் அதை தயார் பண்ணி விற்க முடியல அப்படிங்கிறதுலாம் நம்ம தேடி பார்த்தோம்னா, அது பின்னாடி நிறைய காரணங்கள் சொல்லப்படுது. அது எது நிஜம் எது பொய் அப்படிங்கிறது வந்துட்டு நம்மளால் சரியாக கணிக்க முடியல. ஆனால் அவர் வந்துட்டு இன்னமும் சொல்லிகிட்டு இருக்கிறாரு, நான் நிச்சயமாக அந்த மூலிகை பெட்ரோல் அப்படி வந்துட்டு ரொம்ப சாதாரணமாக நம்மளால் தயார் பண்ண முடியும். இன்றைக்கி பார்த்திங்கன்னா 88 ரூபா 90 ரூபா பெட்ரோல் விலை விற்கிது, 74 ரூபா டீசல் அப்படிலாம் விற்கும்போது பார்த்திங்கன்னா, அந்த மூலிகை பெட்ரோலை நம்ம உபயோகப்படுத்தணும்னா நம்மளால் 20 ரூபாயிலேயே நம்மளுக்கு கிடைக்கும் 1 லிட்டர் அப்படின்னு அவர் சொல்கிறார். இந்த 20 ரூபா நம்ம கொடுத்து அந்த மூலிகை பெட்ரோல் நம்ம போட போகிறோம் இல்லை, அந்த காலம் எப்போ வரப்போதா இல்லையாங்கிறது சந்தேகத்துக்குரிய ஒரு விஷயமாக இருந்தாலும், இன்றைக்கி பல கம்பெனிகள் வந்து தண்ணியில் ஓடுற காரோ பைக்கோ எல்லாமே வந்துட்டு கண்டுபிடிச்சி எக்ஸ்போலெல்லாம் வைக்கிறாங்க. இப்போது உலக அளவில் நடக்கிற ஆட்டோ எக்ஸ்போலெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹோண்டா கார் கூட வச்சுருக்குறாங்க, டொயாட்டோ கம்பெனியும் வந்து இது தண்ணீரில் ஓடுற காரை வந்து வச்சுருக்காங்க. அதாவது தண்ணிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஹைட்ரஜன் டை ஆக்சைடு H2O அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். இதில் வந்து எலக்ட்ரிசிட்டி பாஸ் பண்ணி ஆக்சிஜனை பிரித்து ஹைட்ரஜனை தனியாக பிரித்து இந்த ஹைட்ரஜன் மூலியமாக இயங்குகிற டெக்னாலஜி தான் இப்போ வந்துட்டு தண்ணியில் வந்து கார் ஓடுறது அப்படிங்கிறது. இப்போ இது வந்து சமீப காலமாக இதோட ஆராய்ச்சி ரொம்ப தீவிரமாக போயிட்டுருக்கு. இந்த ஆராய்ச்சிகள் வந்து டெஸ்ட் ட்ரைவில் வந்துட்டு இப்போ ஹோண்டாவும் லான்ச் பண்ணியிருக்கிறாங்க, டொயோட்டாவும் லான்ச் பண்ணியிருக்கிறாங்கன்னு நான் சொல்கிறேன் இல்லைங்களா. 40-50 வருஷம் முன்னாடியே இது ஒரு ஆராய்ச்சியாளர் வந்து பார்த்து இதை கண்டுபிடிச்சி எல்லாம் பண்ணியிருக்கிறாரு. அவர் யார் அந்த ஆராய்ச்சியாளர்னு பார்த்தீங்கன்னா, நாசாவில் இருக்கிற ஒரு சயின்டிஸ்ட். அந்த சயின்டிஸ்டே வந்துட்டு இந்த மாதிரி ஒரு பெரிய ஆராய்ச்சியை கண்டுபிடிச்சி அதை அவர் ப்ரூஃபும் பண்ணியிருக்கிறார். அது ப்ரூஃப் பண்ணி கார் தண்ணியில் ஓடும் அப்படிங்கிறது வந்துட்டு 25-30 வருஷங்களுக்கு முன்னாடியே அவர் இன்வென்ட் பண்ணிட்டார். அவர் திடீர்னு ஒரு நாள் மர்மமான முறையில் இறந்து இருக்கிறாரு அப்படிங்கிறது தெரிய வருது நம்மளுக்கு. ஆக இது போல் ஆராய்ச்சிகள் மேலெடுக்கிறது அப்படிங்கிறது வந்துட்டு ஏதோ ஒரு சதித்திட்டத்தினால இது வளர விடாமலே நமக்கெல்லாம் வந்து நம்ம பண்ணின்னு இருக்கிறாங்க. 20-25 வருஷத்துக்கு முன்னாடி அவர் சொன்ன ஒரு விஷயம் இன்றைக்கி டொயோட்டாவோ இல்லைன்னா ஹோண்டாவோ இப்போ தண்ணியில் வந்து ஃபியூல், நம்ம தண்ணியை ஃபியூலாக யூஸ் பண்ணி நம்ம ட்ராவல் பண்ண முடியும் அப்படிங்கிறது ஆயிடுச்சு. அதோட கூட இல்லாமல் மிக குறைந்த அளவு தண்ணீர், அதாவது கிட்டத்தட்ட உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஒரு 4000 கிலோமீட்டர் தூரம் நம்ம போகிறதுக்கு 60-65 லிட்டர் தண்ணி இருந்தால் போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி பஸ் ஸ்டாண்ட்லேயோ எங்கேயோலாம் பார்த்தீங்கன்னா 1 லிட்டர் தண்ணி நம்மளுக்கு வந்து 10 ரூபா பாட்டிலெலாம் கிடைக்குது. இந்த தண்ணி வந்து சுத்திகரிக்கப்பட்ட தண்ணி. ஆனால் அன்றைக்கி அந்த ஆராய்ச்சியாளர் என்ன சொல்கிறாருன்னா, சாதாரண தண்ணீரிலேயே இதை நம்ம இயக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தார். இன்றைக்கி நல்ல பியூரிஃபைடு வாட்டர் நம்ம பஸ் ஸ்டாண்டில் பஸ் ஸ்டாப்பிங்லலாம் அதிகபட்சம் 20 ரூபா கிடைக்குது. அவர் 65 லிட்டரில் 4000 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ண முடியுன்ற டெக்னாலஜி அதனால நம்மளால் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இந்த டெக்னாலஜியெல்லாம் ஏன் நம்மளுக்கு வரல அப்படிங்கிறது வந்துட்டு கொஞ்சம் யோசனையான ஒரு விஷயமாக தான் இருக்குது.
இதெல்லாம் நம்மளுக்கு வந்ததுன்னா நம்மளுடைய மிக முக்கியமான தினசரி செலவான பெட்ரோல் செலவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறைஞ்ச வருமானம் இருக்கிற ஒருத்தருக்கு கூட இன்னைக்கு 1 லிட்டர் பெட்ரோல் அவசியம் தேவை அப்படிங்கிறது உறுதியாயிடுச்சு. இந்த ஒரு நாளுக்கு வந்துட்டு 80 ரூபாய் 90 ரூபாய் நம்ம செலவழிக்கக்கூடிய ஒரு விஷயத்தில் அது எந்த அளவுக்கு சிக்கனம் பிடிக்க முடியும் அப்படிங்கிறது வந்து இப்போது அவசியமான ஒரு தேவையாக இருக்குது. இப்போது நிறைய இன்ஜினியரிங் காலேஜ் நம்ம தமிழ்நாட்டில் வந்து ஆயிருக்கு. லாஸ்ட் இயர் வந்துட்டு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு பல இன்ஜினியரிங் காலேஜில் பல மாணவர்கள் வந்து இந்த தண்ணியில் ஓடுற பைக், தண்ணியில் ஓடுற கார் அப்படிங்கிறதெல்லாம் வந்து நிச்சயமாகவே கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இது வந்துட்டு என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க ப்ராஜெக்ட் முடிஞ்சு அந்த டிகிரி சர்டிஃபிகேட் வந்த பிறகு எங்கேயோ ஒரு ஐடி செக்டாரில் வேலை கிடைக்குது அப்படின்னும் போது ரொம்ப ஈஸியாக இந்த ப்ராஜெக்டெல்லாம் தூக்கி அப்படி ஒரு ஓரமாக வச்சுட்டு நம்ம இளைஞர்கள் எல்லாம் என்ன ஆகுறாங்கன்னு பார்க்குறீங்கன்னா, ஐடி செக்டாரில் போயிட்டு வேலை தரும், அமெரிக்கா போயிட்டேன், ஆஸ்திரேலியா போயிட்டேன், அந்த மாதிரி எல்லாம் இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஏதாவது ஒரு பப்ளிக் சப்போர்ட் கிடைச்சி இல்லை அரசாங்கத்துக்கிட்ட இருந்து மேம்பாலமாக திறமையான ஒரு மாணவர்களை கண்டுபிடிச்சி இது போல் நல்ல நல்ல ஆராய்ச்சிகளை ஊக்குவிச்சு நம்ம வாழறதுக்கு தகுதியான, அதாவது மிக குறைந்த செலவில் நம்ம வாழ்க்கை நடத்துறதுக்கு தேவையான அரிய கண்டுபிடிப்புகள் வந்து கிடைச்சிச்சு அப்படின்னா உண்மையாகவே நம்ம நாடு வல்லரசு ஆகிறதுக்கு வந்துட்டு மிகப்பெரிய அளவில் வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் இதெல்லாமே வந்து அந்தந்த அதிகாரத்தில் இருக்கிறவங்க வந்து இதை கருத்தில் எடுத்துக்கிட்டு இதை சிறப்பாக செயல்படுத்தணும் அப்படிங்கிறது பொதுமக்களாகிய எல்லாருக்குமே வந்து இது ஆர்வமான ஒரு விஷயமாக தான் இருக்குது. நம்ம தமிழகத்தில், நம்ம இந்தியாவில், நம்ம உலகத்தில் இது சீக்கிரமாக வரக்கூடிய நாள் இது ரொம்ப தொலைவில் இல்லை அப்படிங்கிறது மட்டும் எனக்கு நிதர்சனமாக தெரியுது. ஏன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி நான் இப்போது இந்த பதிவில் நான் சொல்லியிருக்கிற மாதிரி பெரிய பெரிய கம்பெனிகளே வந்துட்டு இப்போ தண்ணீரில் ஓடுற மாதிரி இல்லைன்னா எலக்ட்ரிக்கில் ஓடுற மாதிரியான செலவுகளை கண்டுபிடிச்சிட்டாங்க. ஏன்னா இனி பெட்ரோல் வந்து தரையிலிருந்து நம்ம எடுக்கிறது வந்து சாத்தியம் இல்லை அப்படிங்கிற, குறைஞ்சி இன்னும் ஒரு 50, 60, 100 வருஷத்துக்கு மேலே நம்மக்கிட்ட வந்து இயற்கையில் அது கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் குறைவு அப்படிங்கிற ஒரு நிலையில் இப்போது நம்மளுடைய ஆராய்ச்சிகள் வேறு பக்கமாக போயிட்டு பெரிய பெரிய பிரபலமான நிறுவனங்கள் அதை கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்கங்கிறதே ஒரு நல்லத ஒரு விஷயந்தான். ஆனால் நம்ம இந்த ஜெனரேஷனில் இதெல்லாம் நம்ம அனுபவிப்போமா அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்வி தான். அடுத்த தலைமுறைக்காவது செலவுகளை குறைக்கக்கூடிய இது மாதிரியான அத்தியாவசியமான கண்டுபிடிப்புகள் அவசியம் அதிகமாக வரணும். அது வந்து மக்கள்கிட்ட பெரிய செல்வாக்கு வரணும். மக்கள்கிட்ட செல்வாக்கு வர அதே சமயத்தில் அரசியல் தலைவர்கள், தொழிலதிபர்கள் வந்து இதை பெரிய அளவில் ஊக்குவிக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த பதிவோட கருத்தாக இருந்தது. இது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த சேனல் நீங்கள் இது போல் அரிய பல தகவல்கள் வந்து நம்ம எல்லா நாளும் நம்ம பேச போகிறோம். பிடிச்சிருந்ததுன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது பிடிக்கல அப்படின்னா டிஸ்லைக் பண்ணுங்கள், நீங்கள் கமெண்ட்டில் தெரிவிங்க. ஏதாவது ஐடியா, புது ஐடியா இருந்ததுனாலும் நான் அதை வந்து பகிர்றேன் என்னோடய அடுத்தடுத்த பதிவுகளில். நன்றி, வணக்கம்.